தி ஃபேமிலி ஸ்டார் ஓபன் பண்ணும்போதே வாரிஸ் வைப்ல நல்லா கலர்ஃபுல்லா நான் ஹீரோ இன்ட்ரோக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருக்கேன். அப்படிதான் ஓபன் ஆகுது இந்த கதை. ஹீரோ இன்ட்ரோவை பத்தி பேசணும் இல்லையா, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சின்ன பையன் ஏன் அப்படியான்னு பார்த்தான்னு. ஹீரோ தான் டவுசர் போட்டு தான் ஓடிட்டு இருக்கான். சி வி ஆர் இன் 2024, சீரியஸ்லி இப்போ இப்படி ஒரு இன்ட்ரோ தேவைதானா? எனக்கு புரியல. பொறுப்பான ஒரு ஃபேமிலி மேனா இருக்க ஹீரோ, அவங்க வீட்டுக்கு வாடகை கூடி வர்ற ஹீரோயின், அவங்களுக்குள்ள ஏற்படுற காதல், அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. அட்லீஸ்ட் அதை சொல்றேன் தான், இந்த ரெண்டே முகாம் நேரம் நம்மளை வச்சு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. நான் ரொம்ப கான்சியஸா தான் போனேன், எந்த சூழல்லையும் கீதா கோவிந்தம் ஞாபகம் வந்துடக்கூடாது. ஏன்னா சம்மந்தமே இல்லாம போன குசி படத்திலேயே எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்தது. இங்க அதே இயக்குனர்ன்றப்போ கண்டிப்பா அது வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனா இந்த இயக்குனரே செகண்ட் ஹாஃப்ல ரசிச்சு ரசிச்சு அதே ஃப்ரேம அப்படியே வச்சிருக்காருங்க. ராஷ்மிகா வந்தனாவ தூக்கிட்டு இந்த மிருனால் தாகூரை போட்டு அப்படியே ஒரு ஃபாரின் லொகேஷன்ல அப்படியே ரசிச்சு ரசிச்சு அதே ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்காப்புல இந்த இயக்குனர் திரும்பவும். அண்ட் ஹீரோ இன்ட்ரோக்கு முன்னாடி இது வாரிஸ் வைப கொடுத்தாலும், ஹீரோ இன்ட்ரோக்கு அப்புறம் டைட்டிலுக்கேற்ற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டா அது இருந்தா கூட அங்கேயும் மூணு அண்ணன் தம்பி, அதுலயும் கடைசியாரு தான் ஹீரோ. எனக்கு என்ன புரியலன்னா இந்த இயக்குநர்களுக்குலாம் இந்த நடுவுல பிறந்தவங்க அப்படி என்ன காண்டு, அங்க அவனை கிட்டத்தட்ட வில்லே ரேஞ்சு காமிச்சு கொண்டு போயிருப்பாங்க, பட் அங்க கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றான்னு கேட்டு போனதோட சரி, நடுவுல ஒருத்தன் இருக்காங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த கேரக்டர் அப்படியே அவனோட ஃபேமிலிய அவன் ஒய்ஃப் அவன் குழந்தைங்கள அந்த கதையில இருந்து அப்படியே தூக்கிட்டு என்ன பெருசா சேஞ்ச் ஆயிட போகுது எனக்கு புரியல. எதுக்கு அந்த ஒரு கேரக்டர் ஒன்னா ரெண்டா, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் பேர்ல அத்தனை படத்தை உங்களால இங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி அங்கங்க சின்ன சின்ன ரெஃபரன்ஸ், ஐ மீன் வேற ஒரு படத்துல பார்த்த மாதிரி இருக்கேன்ற சாயல் வர்றது பெரிய தப்பு இல்லை, பட் அது மட்டும்தான் வருதுங்கிறது தான் எங்க பிரச்சனை. ஏங்க மகதீரா முதற்கொண்டு, மகதீரானா இங்க தமிழ்ல மாவீரன் டப்பே இருந்துச்சு, சிவகார்த்திகேயன் மாவீரன் இல்லைங்க, 2010 நினைக்கிறேன் ராம் சரண் நடிச்சு ரிலீஸ் ஆயிருந்தது, அங்க மகதீரா இங்க மாவீரன். அதுல வர ஒரு முக்கியமான காட்சியை கூட அங்க ட்ரை பண்ணி வச்சிருக்கானுங்க மனசாட்சி இல்லாம. ஆனா இவ்வளவு சிக்கல் கடையிலையும் இன்ட்ரெஸ்டிங்கா சின்னதா ஒரு நல்ல நாட் ஒன்று இருந்தது இங்க, அதை வீம்புக்குன்னு ஒழுங்கா படம் பண்ணிடக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க இங்க. கேட்டா கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்குன்னு கண்டிப்பா இதெல்லாம் பலியாடி கணக்கு தான். ஏன்னா அப்படியான எந்த காட்சிகளுமே இங்க அமைக்கப்படல, அந்த ஆடியன்ஸுக்கான காட்சிகளா சொல்றேன். பில்டப் காட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், தென் ப்ரொடியூசரோட காசை கரைக்கி இருக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்க ஒரு செகண்ட் ஹாஃப். போன படத்துலயாவது காஷ்மீர் தான் போயிருந்தாப்புல, இந்த முறை அமெரிக்கா. இது ஒரு ஹிட் காம்போ எப்படின்னு கலெக்ட் பண்ணிடலாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க போல. அந்த படம் கீதா கோவிந்தம் யங்ஸ்டர்ஸை பெருசா கவர்ந்து ஓடிச்சு, இங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. Scientifically இன்டர்வல் ஒட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சில காட்சிகள் கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது தான் கொஞ்சம், ஆனால் அது அவங்க அங்கேயே முடிச்சிருந்துருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த டிக்டாக் போனதுக்கப்புறம் என்னதான் யூடியூப் ஷார்ட்ஸு இன்ஸ்டாரில் வந்தாலும் அந்த டிக்டாக் ஏற்படுத்தின தாக்கத்தை வேற எந்த ஆப்பாலும் இங்கே ஏற்படுத்த முடியலை. இப்போ அந்த குறையை தீக்குறதுக்கு அதுக்கான கண்டென்ட்டை அதுக்கு அளவுக்கு அதிகமான பட்ஜெட்டில் எடுத்து விட்டுருக்காங்க இங்கே. இந்த படத்தோட பாதி காட்சிகள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிக்டாக்ல, குறிப்பாக அந்த வடக்கு டிக்டாக் ரீல்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் இவ்வளோ குறைகள் பத்தாதுன்னு படத்தோட லென்த்தை வேற ஒரு பெரிய குறையாக எடுத்து வச்சிருக்காங்க. பட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு டைம் பாஸாக கண்டிப்பாக இது இருக்கும். ஆனால் இப்போ இதை யார் தலையில் கட்ட போகிறாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்னு நீங்கள் சொல்ல முடியாது, குழந்தைகளோடு போய் பார்க்குற மாதிரிலாம் எடுத்து வைக்கல, சில காட்சிகள் அப்படி தான் இருக்குது. பார்ப்போம், சொன்னது போல் ஒரு டைம் பாஸாக இருக்கும், பெருசாகவும் போர் அடிச்சிடாது. அந்த படத்தை நீங்களே உங்களுக்கு ஒரு ஒரு கவுண்டர் கொடுத்து அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா கலாச்சிட்டு வந்துடலாம், அப்படி தான் போகும். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த படத்தை உங்களை தாச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அம்மா சாப்பிட்டாரு நாளாச்சு. நன்னாரி நாரே தானி நன்னாரோ தானே.